Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter 1 exercise 1.2 problem தான் பார்க்க போறோம். இந்த exercise உள்ள எல்லா ப்ராப்ளமுமே நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி வொர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க டியிலே பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 4th ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Let A be the set consisting of all the female members of a family. The relation R defined by A related to B if A is not a sister of B. A என்பது ஒரு குடும்பத்தின் பெண் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணம் என்க. தொடர்பு R என்பது A என்பவர் B இன் சகோதரி இல்லை எனில் தொடர்பு R ஆனது A related to B என வரையறுக்கப்படுகிறது. ஓகே மேம், இந்த ப்ராப்ளத்தில் லாஸ்ட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அதே ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். பட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அதில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனாக கொடுத்துருந்தாங்க, அதில் ஃபீமேல் மேல் எல்லாமே ஜாயிண்டாக இருக்கும். பட் இந்த ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபீமேல் மெம்பர்ஸ். ஓகேவா, இப்போ எழுதலாமா? இப்போ என்ன கிவன் டேட்டா எழுதிக்கலாம், கிவன் ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதிக்கலாமா, என்ன ரிலேஷன், ஏ ரிலேட்டட் டு பி, கரெக்டாமா? அதோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் என்ன வரும், ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி, கரெக்டாமா? ஏ ஆனது பிக்கு வந்து சிஸ்டர் கிடையாது. இதான் வந்து இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஏங்கிற செட்டில் நம்ம யாரெல்லாம் எடுக்கலாமா, ஒன்லி ஃபார் ஃபீமேல் மெம்பர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 3 மெம்பர்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கிராண்ட் மதர், செகண்டு மதர் எடுக்கலாம், தேர்டு வந்து டாக்டர். ஓகேம்மா, எத்தனை வேணாலும் எடுக்கலாம், நம்ம கொஞ்சம் மினிமம் நம்பராக எடுக்கலாம். சரியாம்மா, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ 3 மெம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து எல்லாமே செக் பண்ணலாம், ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி, தற்சொட்டு தொடர்பு, சமச்சீர் தொடர்பு அண்ட் கடப்பு தொடர்பு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ரிஃப்ளெக்சிவிட்டி, தமிழில் இதற்கான கண்டிஷன் ஃபஸ்ட் எழுதிடலாமா, என்ன கண்டிஷன் வரும், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், கரெக்டாமா? அதாவது ஏயும் அது அதே சேம் குரூப்பை வந்து பிலாங்ஸ் டு ஆர் ஆனால் அது வந்து தற்சொட்டு. ஓகேவா, இப்போ இதுக்கு தகுந்தவாறு நம்ம கிவன் ப்ராப்ளத்தை நம்ம மாற்றலாம். ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, அப்போ நம்ம எந்த ஃபீமேல் மெம்பரை கன்சிடர் பண்ணலாமா, மதர் கன்சிடர் இல்லைனா டாட்டர் கன்சிடர் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும், ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, டாட்டர் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி, கரெக்டாமா? அதாவது அவங்களே அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா, முடியாது. அப்போ நமக்கு தகுந்த நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு இல்லையா, நாட் ஏ சிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் வரணும். சரியாம, இந்த வேர்டு வந்து நமக்கு இந்த வேர்டு நமக்கு வரணும், நாட் ஏ சிஸ்டர் அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்துருச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவிட்டி. இதுக்குள்ள ரிலேஷன் எழுதலாம் பாருங்க, ரிலேஷன் என்ன எழுதலாம், டி இஸ் ரிலேட்டட் டு டி, கரெக்டாமா? நாட் ஏ சிஸ்டர், அதாவது டி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டி. இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், தட் ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவிட்டி. தமிழில் ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு செக் பண்ணலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் உள்ளது ட்ரான்சிட்டிவிட்டி, இந்த சிமெட்ரிசிட்டி. ஓகேவா, தமிழில் சமச்சீர் தொடர்பு. ஓகேம்மா, இதுக்கான கண்டிஷன் ஃபஸ்ட்டு எழுதலாம், ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், அப்படி இருந்துச்சுன்னா பி கமா ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இப்போ நம்ம ரெண்டு பேர் எடுக்க போகிறோம், யாரெல்லாம் எடுக்கலாமா, யாரெல்லாம் எடுக்கலாம் பாருங்கள், டாக்டர் அண்ட் மதர் எடுக்கலாமா, டாக்டர் அண்ட் மதர் எடுக்கலாம். அப்போது மதர் அண்ட் டாக்டர். இப்போ நம்ம இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர், ஓகேம்மா, ரிலேஷன் என்ன ரிலேஷன் வரும் பாருங்கள், டி. ஓகே, டி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் மதர், கரெக்டாமா? டாக்டரும் இந்த பார்த்தாலே தெரியும், டாக்டரும் மதரும் என்ன ரிலேஷன் வரும், அதாவது மதருக்கு இவங்க வந்து என்னது மகள், ஓகே, மகளுங்கிற உறவு தான் வரும் தவிர சகோதரிங்கிற உறவு வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் இதற்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாம், ஸ்டேட்மெண்ட் டி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் எம், கரெக்டாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் எழுதலாம், ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்கள். ரிவர்ஸ் எழுதும்போது என்னம்மா, மதர் டாட்டர், அப்போ மதர் ஃபஸ்ட்டு டாட்டர் ரெண்டாவது. அப்போ டாட்டருக்கு என்ன உறவு வரும், அம்மாங்கிற உறவு தான் வரும் தவிர சகோதரி உறவு வராது, அப்படின்னா இதுவும் சாட்டிஸ்ஃபைடு. அப்போது எம் இஸ் ஆல்சோ நாட் எ சிஸ்டர் ஆஃப் டி, சரியாம்மா? என்ன உறவு வரும், அதாவது இது வந்து டாக்டருக்கு வந்து இவங்க என்னது அம்மா உறவு வரும், சிஸ்டர் உறவு வராது. அப்போ ரிலேஷன் எழுதலாமா, ஸோ எம் ஆல்சோ ரிலேட்டட் டு டி, கரெக்டாக ரிலேஷனில் வந்துடுச்சு, நாட் எ சிஸ்டர் தானே பாருங்கள், இதில் வந்து நாட் எ சிஸ்டர், கரெக்டாமா? இதுலேயும் வருங்க நாட் எ சிஸ்டர். ஓகே, சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு இல்லையா. அப்போது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இது என்ன பண்ணலாம், இது வந்து
சிமெட்ரிசிட்டின்னு நம்ம சொல்லலாம். தட் ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிசிட்டி. தமிழில் ஓகேம்மா. இதில் வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, வேறையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம த்ரீ மெம்பர்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, நம்ம இப்போ ஒரு பேர் தான் எடுத்திருக்கோம், ஒரு பேரை கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பட் நம்ம இந்த இதில் யாரை மாற்றி மாற்றி எடுத்தாலுமே இதில் சகோதரி உறவு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரெண்டு பேர் எடுக்கலாம், நம்ம கிராண்ட் மதர் அண்ட் மதர். ஓகேவா, கிராண்ட் மதர் அண்ட் மதர் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னமா அம்மா பொண்ணு அந்த ரிலேஷன் தான் வரும் தவிர சிஸ்டர் உறவு வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மதர் அண்ட் டாட்டர் நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாட்டர் அண்ட் கிராண்ட் மதர், இல்லைனா கிராண்ட் மதர் அண்ட் டாட்டர் கம்பேர் பண்ணுறப்ப என்னமா வரும், பாட்டி மக பாட்டி பேத்தி அந்த உறவு தானே வரும். ஸோ வந்து சகோதரி உறவு அதுலேயும் வராது. ஸோ நம்ம இதை இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணலாம், திஸ் இஸ் ஏ சிமெட்ரிசிட்டி. புரியுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து ட்ரான்சிட்டிவிட்டி. தமிழில் கடப்பு தொடர்பு. இதோட ரிலேஷன் எடுத்துலாம் பாருங்கம்மா, அது கண்டிஷன் எடுத்துலாம். ஏ கமா பி கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படி இருந்துச்சுன்னா ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். ஓகேம்மா, இந்த இடத்துல வந்து நமக்கு த்ரீ மெம்பர்ஸ் தேவைப்படுது. நம்ம ஆல்ரெடி த்ரீ மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏக்கு பதிலாக யார் எடுக்கலாம், மதர் எடுக்கலாம். பிக்கு பதிலாக டாட்டர் எடுக்கலாம். இங்கே என்ன வருதோ அதே தான் நம்ம இங்கே போடணும். ஸோ டாட்டர் அண்ட் கிராண்ட் மதர். புரியுதாமா? ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும், மதர் அண்ட் கிராண்ட் மதர். அவங்களும் வந்து சிஸ்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, எம் ஃபார் மதர், ஜி எம் ஃபார் கிராண்ட் மதர். ஓகேம்மா, இப்போது கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னம்மா, ரிலேஷன். ரிலேஷன் என்ன வரும், எம் ரிலேட்டட் டு டி வருமா? அதாவது எம் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் டி. இந்த டயக்ரம் இதை பாருங்கம்மா, இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும், மதர் அண்ட் டாட்டர் அம்மாங்கிற உறவு தான் வரும் தவிர சகோதரி உறவு வராது. ஸோ இது ஓகே, இது நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. நெக்ஸ்ட் இருக்காம்மா, இந்த இதை ரிலேஷன் எழுதலாம், டி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ஜிஎம். கரெக்டாமா? டாட்டர் அண்ட் கிராண்ட் மதர், பேத்திங்கிற உறவு தான் வருமே தவிர சகோதரிங்கிற உறவு வராது. ஸோ இதுவும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. இதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலாம். ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன வரும், எம் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் டி. கரெக்டாமா? இதுக்கான ஸ்டேட்மெண்ட் இது. நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதலாம், என்ன வரும், டி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ஜிஎம். கரெக்டாமா? அதாவது ஜிஎம் ஃபார் கிராண்ட் மதர், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கிடைக்கணும் நமக்கு, ரிவர்ஸ். எம் அண்ட் அதாவது மதரும் கிராண்ட் மதரும் கம்பேர் பண்ணும்போது சிஸ்டருங்கிற உறவு வரக்கூடாது, வந்து வரக்கூடாது, வராமல் இருந்துச்சுன்னா தான் அது ட்ரான்சிட்டிவிட்டி. பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதலாம், யாருமா வரும், மதர் இல்லையா, மதர் ஆல்சோ. கரெக்டாமா? நாட் எ சிஸ்டர் ஆஃப் கிராண்ட் மதர். ரொம்ப பேசி பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு மதர் ரெண்டாவது கிராண்ட் மதர் இல்லையா. மதர் இந்த ஸ்டைலில் பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, மதர் அண்ட் கிராண்ட் மதர் என்ன உறவுமா வரும், கிராண்ட் மதர் அப்போ பாட்டி அதாவது மகள் உறவு தான் வருமே தவிர சிஸ்டர் உறவு வராது, கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். இதற்கான ரிலேஷன் எழுதலாம் பாருங்க, என்ன வரும், எம் ஆல்சோ ரிலேட்டட் டு கிராண்ட் மதர். ஓகே, அதாவது மதர் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் கிராண்ட் மதர், நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், தட் ஃபோர் இட் இஸ் ட்ரான்சிட்டிவிட்டி. ஓகேம்மா, தமிழில் கூட எழுதிடலாம் பாருங்கள்.